1712 பழமையும் தொன்மையும் இணைந்து புகழோடு பொலிந்த அக்கிராமத்தின் பெயர் சொல்லும் அளவு குடும்பம் ஒன்றிருந்தது. இரத்தத்தில் பூத்த மகா காவியம். இரத்தம் வேண்டும், இரத்தம், மனித இரத்தம் வேண்டும். விதை ஒன்று விழுந்தது நட்டாலம் மண்ணில். மலை நோக்கிய பயணமென காற்றாடி மலை நோக்கிய பயணமாய் இது அரங்கேறியது. ஜாதி மத வேர்களுக்கு வைக்கப்பட்ட கோடாரி. மதத்திலும் மார்க்கத்திலும் பழமைவாதி என திகழ்ந்திட்ட அதிகாரி அவர் தமிழகத்தின் இரத்த சாட்சி தானே. வேற்று மதம் தழுவிடின் இரும்பு கரம் காயப்படுத்தும் காலம் அது. தினம் ஏற ஏற தேவசகாயத்தின் வேதனையும் ஏறியது. ஜாதி மதம் இனம் கடந்த இரத்தத்தின் சரித்திரம். அடிக்குமேல் அடி உதைக்குமேல் உதை தாகத்திற்கு பசுவின் கோமூத்திரம் பசிக்கு பசுவின் சாணமென உண்ண வைத்து குடிக்க வைத்து கொடுமைக்குள்ளாக்கின. போதா குறைக்கு மன்னர் காதில் ஊதினர் தேவசகாயத்தோடு பலரும் மனம் மாறி கிறிஸ்தவம் தழிவிட்டாரென்று. தாயகத்தின் தெற்கில் புலர்ந்த பொக்கிசம். பழமையும் பெருமையும் புதுமையும் பின்னி பிணைந்து அழகிற்கே அழகு சேர்க்கும் கோடி முனையில் அமைய பெற்று குமரியின் நட்டால நாயகனாம் மா மனிதனின் நம்பிக்கையின் சரித்திரம் இது. இது வெறும் ஒரு ஆரம்பம் மட்டும்தான். நாட்கள் நகர்ந்தன சர்வாதிகார சாதுர்யம் நாடுபிடி நாட்டம் இவை பிற குறுநில மன்னர்களை தன்வசம் அடக்கியது மார்த்தாண்டவர்மனின் ஆட்சி. நட்டாலத்தின் நாயகன் புலியூர் குறிச்சியின் புண்ணியன் அப்பட்டு விளையின் அற்புதம் பெருவிளையின் பெருமான் காற்றாடி மலையின் காவியம். சூரியன் மறைந்தது மரணம் மாட்கொண்டது துயரங்கள் ஓய்ந்தது துன்பங்கள் தீர்ந்தது நிஜங்கள் நிழல்களானது உண்மைகள் நினைவுகளானது. அம்மா மனிதன் குமரியின் ஆன்மீகச் சுடராய் மறையின் சாட்சியாய் விசுவாசநாயகனாய் இன்று எல்லார் மனங்களிலும் நீங்கா இடம் பிடிக்கலானார். மரணம் அவரை ஆட்கொண்டது ஆனால் மங்காது அவர் புகழ் ஓங்கலாயிற்று. இன்று குமரியின் ஆன்மீகச் சுடர்
அவர் கால் பதித்த இடங்களெல்லாம் இன்று குமரியின் புண்ணிய இடங்களாய் காட்சியளிக்கிறது.